ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஸ்லோகம் 69. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், புருஷார்த்த பிரதாபூர்ணா போகினி புவனேஸ்வரி அம்பிகா அநாதி நிதனா ஹரி பிரம்மேந்திர சேவிதா. இந்த ஸ்லோகத்துல 7 நாமாக்கள். புருஷார்த்த பிரதா, 4 புருஷார்த்தங்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு, அதாவது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, இவற்றை பக்தர்களுக்கு அளிப்பவள். பூர்ணா, முழுமையாக நிறைவாக நிறைந்திருப்பவள். போகினி, போக்கியங்களை, அதாவது நல்ல உலக அனுபவங்களை தரக்கூடியவள், சுக ஸ்வரூபமாக விளங்குபவள். புவனேஸ்வரி, 14 லோகங்களுக்கும் தலைவியாக, இந்த புவனத்துக்கே ஈஸ்வரியாக விளங்குபவள். அம்பிகா, உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடியவள். அம்பிகா அப்படின்னா அம்மானு அர்த்தம், அதாவது ஜெகன் மாதா. அநாதி நிதனா, ஆதியும் அந்தமும் இல்லாதவள். நிதனம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம், அதாவது அம்பாளுக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. ஹரி பிரம்மேந்திர சேவிதா, ஹரியும் பிரம்மாவும் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனும், எல்லா தேவர்களும் அம்பாள வணங்கறா, எல்லா தேவர்களாலும் சேவிக்கப்பட்டவள். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படிங்கிற சதுர்வித புருஷார்த்தங்களை அளிப்பவள், பரிபூர்ணமாக இருப்பவள், போகத்தை தருபவள், லோகங்களுக்கு ஈஸ்வரியாக விளங்குபவள், ஜெகன் மாதாவாக இருந்து அனைத்து ஜீவராசிகளையும் காப்பவள், ஆதி அந்தம் இல்லாதவள், விஷ்ணு பிரம்மா இந்திரன் போன்ற பல தேவர்களால் சேவிக்கப்பட்டவள். இது 69வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.